Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நண்டு ஃப்ரை தான் பார்க்க போறோம். இப்போ இதுக்கு நான் நண்டு க்ளீன் பண்ணி அதோட இது மட்டும் எடுத்துக்கேன். கால் எல்லாம் கட் பண்ணிட்டு பாடி மட்டும் எடுத்துக்கேன் மட்டும். அதுதான் நல்லா இருக்கும். குழம்புக்கு மத்தது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நண்டு எப்படி க்ளீன் பண்ணனும்னு தெரியும்னா நான் வந்து ஏற்கனவே க்ளீன் பண்ணி ஒரு வீடியோ இருக்கு. அதை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். அப்புறம் நீங்க அதை செக் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நண்டு. ஓகேவா? உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். மெயினா நண்டு வேணும். அப்புறம் அதை ஃப்ரை பண்றதுக்கு ஆயில் வேணும். அது மசாலா பொருள்லாம் வேணும். அது என்னெல்லாம் வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, அப்புறம் வத்தல் பொடி, உப்பு, இது கார்ன்ஃப்ளவர், இவ்வளோதான் வேணும். இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த இதில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாமே அப்படியே சேர்த்துக்க போகிறேன். இதெல்லாம் எதுவும் அளவுலாம் கரெக்டாக இல்லை. நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்க போகணும். இது கொஞ்சம் நண்டில் இந்த செல்லில் ஒட்டாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ஒரு பைண்டிங்காக தான் நம்ம அந்த கான்ஸ்ட்ராச்சையும் நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். எல்லா இடத்துலையும் மசாலா தடவி வச்சிடணும். இந்த கேப்புக்குள்ளெல்லாம் நல்லா மசாலா தடவிக்கோங்க. நான் இப்போ எதுவுமே இதில் வந்து நல்லா மசாலா சேர்ந்துக்குச்சு. இஞ்சி பூண்டுலாம் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் உங்களுக்கு இப்படி கோட்டிங் வராத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் எண்ணெய் தண்ணி எதுவுமே சேர்க்கல. அந்த நண்டில் உள்ள ஈரத்துலேயே அது ஒட்டிக்குச்சு. இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா ஒரு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே இதை கொஞ்சம் ரெஸ்டிங் டைம் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நண்டு மசாலா எல்லாம் இது பண்ணி வச்சு ஒரு ஹாஃப் அன் அவர் ஆச்சு. ரைட்டாக இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண போகிறதில்ல, ஓரளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும். நண்டு ஓவனாக ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி பாருங்க, நம்மளுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊத்தினா போய் டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். ஆனால் நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறேன். ரொம்ப டைம் எடுத்துக்காது, சீக்கிரமாவே நண்டு வெந்துடும். இந்த மாதிரி ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்தடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். போட்ட உடனே திருப்பிடாதீங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் இந்த டைமில் என்னோட மீதி நண்டு எல்லாத்தையுமே நான் வச்சிட போகிறேன். ரெண்டு பக்கமும் நல்லா மாற்றி மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் மீடியம்ல வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி நண்டு ரெண்டு பக்கமும் மாத்தி மாத்தி போட்டு இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகும். இந்த இதெல்லாம் பாருங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு எல்லா இடத்துலயுமே அதே மாதிரி கலர் ஆகும், சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம ரெண்டு பக்கமும் மாத்தி மாத்தி போட்டுக்கணும். இங்க பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சா, நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டைம்ல நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நண்டு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம்.